அறிஞர் அண்ணா, அறிஞர் அண்ணா. செத்தழியா புகழுடைய ஜோதியின் செயல்திறத்தை செந்தமிழில் செப்பிடவே சிறியன் என இங்கழைத்த தமிழ் தாய்க்கு என் தலைவணக்கம். அளந்தறிய முடிய அண்டவெளியை அலத்தல் இயலுமா? முகந்தறிய முடிய கடல் நீரை நிரப்ப பாத்திரம் ஒன்று அமைக்கத்தான் முடியுமா? ஏதோ சின்னஞ்சிறியன் என் எண்ண சிறகுகளில் வண்ண சிறகடித்து வந்துதித்து புன்னகைத்த புதுமையை புனைவதில் பூரிப்படைகிறேன். ஆதவனும் மஞ்சு நடுங்கும் ஒளிர்முகம், எட்டறிவும் பட்டறிவும் பறந்த படர்ந்த நெற்றி, அருளொழுகும் கண்கள், அன்பொழுகும் புன்சிரிப்பு, அலட்டலில்லா எளிமை, அறிஞருக்கே உரிய அடக்கம், அசை முடியாத நம்பிக்கை, எதையும் தாங்கும் இதயம், கடமையோடு அந்நியத்தோடு கூடிய கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை. அப்பப்பா, அவர் குணங்களை எப்படி விவரிப்பது? அவன் ஆசான், கவிஞன், கதாசிரியன், சிறந்த பேச்சாளன், உயர்ந்த எழுத்தாளன், சிறந்த ஓவியன், திரைப்பட வசனகர்த்தா, ஒப்பற்ற அரசியல்வாதி, சகல கலா வல்லவன். ஆக மொத்தத்தில் அவர் முடிச்சூடா மன்னன். தமிழில் தலை சிறந்த நூல்கள் இருந்தும் முச்சங்கங்கள் தமிழை வளர்த்த பின்பும், அறிஞர் அண்ணாமலை செட்டியார் தமிழிசையை வளர்த்த பின்பும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம், வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடிய பின்பும், ஆங்கிலம் அறிந்தவனே மேதை, ஆங்கிலம் அறியாதவன் மூடன் என்ற தாழ்வு மனப்பான்மையும் தலை விரித்தாடிய காலகட்டத்தில்தான் 1909 செப்டம்பர் 15 நடராசன் பங்காறு அம்மாள் இவர்களின் தவ புதல்வனாக அவதரித்தது அண்ணா என்ற அருட்பெருஞ்சோதி. கொச்சை மொழி பேசி தமிழை இச்சை என ஏசி நாட்டை சுரண்டியதோடு தமிழரை சூறையாட நினைத்து அலுவலகங்களில் மட்டுமல்ல, ஆட்சி பீடங்களில் மட்டுமல்ல, சாலை வழிகாட்டி பலகைகளில் கூட ஆங்கிலத்திற்கு முதலிடம் கொடுத்து தமிழின் தரத்தை குறைத்ததாக எண்ணி தலை நிமிர்ந்தான் தராதரம் தெரியாத ஆங்கிலேயன். தமிழரை, தமிழை, தமிழ்நாட்டை வளர்க்க வேண்டுமென்றால், உயர்த்த வேண்டுமென்றால், காக்க வேண்டுமென்றால் அதற்கு அரசியலை தவிர வேறு வழியில்லை என்று கருதி பொதுவாழ்வில் காலடி எடுத்து வைக்க திட்டமிட்டார். சாதியில்லா மதமில்லா மகத்துவத்தை முழக்கமிட்ட தந்தை பெரியாரால் கவரப்பட்டு 1935 ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்தார். அது 1939 டிசம்பர் 10 தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிட்டு போராட அலையன மக்கள் கூட்டம் அங்கே திரண்டிருந்தது. எதிரே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மேடை, மேடையின் நடுவே நடுநாயகமாக ஈவேரா பெரியார் அவர்கள். பசியும் பிணியும் ஆட்ட, வறுமையும் வெறுமையும் வாட்ட, மொழிப்பற்றை இழந்து நாட்டுப்பற்றை இழந்து தாங்கள் வாழும் நிலையையே மறந்து வாழ்ந்த மக்கள் அன்றுதான் வீறு கொண்டு எழுந்தனர். ஏனெனில் அதுதான் அண்ணாவின் முதல் பேச்சு, கன்னி பேச்சு. இதற்கு முன் தமிழ்நாட்டு மக்கள் எத்தனையோ அறிஞர்கள் பேச கேட்டிருக்கிறார்கள், எத்தனையோ கவிஞர்கள் பேச கேட்டிருக்கிறார்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் பேச கேட்டிருக்கிறார்கள், எத்தனையோ ஆன்மீகவாதிகளும் பேச கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியலை இலக்கிய சுவையோடு ஆணித்தரமாக, அழுத்தம் திருத்தமாக, அதே சமயம் ஆத்திரமின்றி திட்பமாக, நுட்பமாக, எதுகை மோனை துணைவர இதற்கு முன் யாரும் பேசியதை கேட்டதே இல்லை. அன்றிலிருந்து அண்ணாவின் பேச்சும் எழுத்தும் தமிழகத்தை வளம் வரத் தொடங்கின. தமிழுக்காக வாழ்ந்ததால் அவரை மொழிவெறியன் என்று என்னை விடாதீர்கள். அவர் மொழிவெறியனாக இருந்திருந்தால் 1956 அமெரிக்கரின் அழைப்பை ஏற்றிருக்க மாட்டார். அமெரிக்க பாராளுமன்றத்திலே ஆங்கிலேயரை அசந்து விடும்படி ஆங்கிலத்தில் அவர்களை அசத்து இருக்க மாட்டார்.
நாடகத்திலும் திரையுலகிலும் அண்ணாவின் அரும்பணியை உலகம் உள்ளளவும் தமிழ் கலையுலகம் மறக்க முடியாது. அறிஞர் அண்ணா அவர்கள் கலையுலகில் நுழைந்ததால் திரைப்பட துறையினர் போற்றப்பட்டனர். அரசியலில் நுழைந்ததால் வெள்ளையரும் வெள்ளையருக்கு தூபம் காட்டி தமிழனாக இருந்தும் தமிழ்நாட்டை சுரண்டிய அரசியல் கொள்ளையரும் ஆட்டங்கண்டனர். அறிஞர் அண்ணா அவர்கள் பட்டம் பெற்றதும் ஆசிரிய பணியை செய்ததால் ஆசிரிய சமுதாயம் ஊக்கம் பெற்றது. முச்சங்கங்கள் வளர்த்த பங்கங்கள் இல்லா தங்க தமிழை இங்கங்கு அன்று அங்கங்கள் தோறும் சுமந்து எங்கெங்கும் பரப்பி வங்கக்கரையில் மங்கா புகழுடன் தமிழ் சங்கீதம் பாடும் எம்பெரும் தலைவா. முச்சங்கங்கள் வளர்த்த வங்கங்கள் இல்லாத அங்கத்தமிழை இங்கங்கு அன்று அங்கங்கள் தோறும் சுமந்து எங்கெங்கும் பரப்பி வங்கக்கரையில் மங்கா புகழுடன் தமிழ் சங்கீதம் பாடும் எம்பெரும் தலைவா. வஞ்சனையை மிஞ்சிவிடும் கொஞ்சு தமிழ் மொழியில் தமிழ் நெஞ்சங்களின் பஞ்சனையில் கொஞ்சு விளையாடி வரும் அண்ணா. வஞ்சனையை மிஞ்சிவிடும் கொஞ்சு தமிழ் மொழியில் தமிழ் நெஞ்சங்களின் பஞ்சனையில் கொஞ்சு விளையாடி வரும் அண்ணா. உமக்கு அஞ்சலிகள் அஞ்சலிகள் அஞ்சலிகள்.